ஆக்டர் உமாபதி அவர்களோட வீட்டில் ரகசிய அறை ஒன்று இருந்திருக்கு அப்படின்னும் அதை பார்த்து ஐஸ்வர்யா அவர்கள் பயங்கரமா ஷாக் ஆகிருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு அதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோசியல் மீடியா ஃபுல்லாவே ட்ரெண்டிங்ல இருக்க கப்பல் அப்படின்னா அது உமாபதி மற்றும் ஐஸ்வர்யா இவங்க இரண்டு பேர் தான் இவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து இவங்களை பற்றின அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு மேலும் இவங்களுமே இவங்க கல்யாணத்துல எடுத்த ஃபோட்டோஸ்லாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இந்த கப்பல்ஸ் அடுத்து என்ன பண்ண போறாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் ஏதாவது ஒரு வகையில வந்துகிட்டே தான் இருக்கு அந்த வகையில சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா உமா உமாபதி அவர்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க ஐஸ்வர்யா அங்கே அவரோட பர்சனல் அறை ஒன்று அவருக்குன்னு தனியாக ஒரு அறை இருந்திருக்கு அந்த ஒரு அறையை பார்த்து அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த ஒரு அறைக்கு மிகப்பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்காமா இது உமாபதி அவர்களோட வீட்டில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க அதாவது அந்த ஒரு அறை உமாபதி அவர்களுக்குன்னு மட்டுமே சொந்தமானது அந்த அறைக்குள்ள தம்பி ராமையா சாரோ இல்லை அவங்களோட அம்மாவோ போனதே கிடையாதாமா அவர் எப்பயாவது யோகா பண்ணணும் அப்படி இல்லைன்னா மெடிடேஷன் பண்ணணும் அதை தாண்டி முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் படம் ஆகணும் அப்படின்னா அந்த ஒரு அறைக்கு தான் போய் டிசிஷன் டிசிஷன் எடுப்பாராமா அதனால அந்த ஒரு அறை அவருக்கு கோயில் மாதிரி அந்த ஒரு அறையை சுத்தம் பண்றதா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த முழுக்க முழுக்க உமாபதி அவர்கள் மட்டும் தான் பார்ப்பாரு சர்வன்ஸ் கூட உள்ள போறது கிடையாது அவங்க அப்பா அம்மா கூட உள்ள போறது கிடையாதாமா அப்படி ஒரு அறைய அவர் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காரு ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையா ஐஸ்வர்யா அவர்களை அந்த ரூம் குள்ள கூட்டி போயிருக்காரு இதை பார்த்துட்டு உமாபதி அவர்களோட அம்மாவே ஷாக் ஆகியிருக்காங்க என்னடா இவ்வளவு நாளா நம்ம இருக்கும் கூட்டி போகல அவங்க ஒய்ஃபை கூட்டி போயிருக்கானே அப்படின்னு அண்ட் அதுக்கப்புறம் உமாபதி அவர்கள் அவங்க ஒய்ஃப் கிட்ட ஒரு சர்ப்ரைஸும் பண்ணியிருக்காரு அதாவது அந்த ஒரு ரூமில் அவங்க ஒய்ஃபோட ஃபோட்டோ இருந்திருக்கு அதை பார்த்து அவங்க ரொம்பவே நெகிழ்ச்சி ஆகியிருக்காங்க இந்த ரூமோட ஹிஸ்டரி கேட்டும் அந்த ரூமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் இந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம ஃபோட்டோ இருக்குது அப்படி பார்க்கும்போது உமாபதி அவர்கள் தன்னை எந்தளவுக்கு லவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அங்கவே கண்ணீர் தூந்திலாம் விட்டிருக்காங்க அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு அண்ட் இந்த ஒரு நியூஸ் அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள் மூலிமா ரிலீஸ் ஆகிருக்கு இதை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு பையன் உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது புறம் இருக்க ஹரிஸ் கல்யாண் எம் எஸ் பாஸ்கர் இந்துஜா இவர்களோட நடிப்பில் ரிலீஸ் ஆகி இருந்த படம் தான் பார்க்கிங் இந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு ரொம்ப சாதாரணமான ஒரு கதைக்களம் ஆனா திரைக்கதை விறுவிறுப்பாக இருந்துச்சு ரொம்பவே எங்கேஜா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு லாங்குவேஜ்ல இந்த படத்தை ரீமேக் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு படம் ஆஸ்காரோட நூலகத்துக்கு தேர்வாகியிருக்கு இருக்கு அப்படிங்கறதும் தெரிய வந்திருந்துச்சு இப்படி தமிழில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அஞ்சு லாங்குவேஜில் ரீமேக் ஆக போகிற படம் இந்த ஒரு படத்தோட சீக்வல் வருமா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேட்டாங்க ஏன்னா இவங்க கடைசியாக கிளைமேக்ஸ் அந்த மாதிரி தான் முடிச்சிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு விஷயத்தை கவனிச்ச டைரக்டர் இந்த படத்தோட இரண்டாம் பாகம் வரும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு கூடிய சீக்கிரத்தில் இந்த படத்தோட இரண்டாம் பாகம் வேலை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னும் இந்த படத்துக்கு நோ பார்க்கிங் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கர் சார் பயங்கரமாக நடிக்கல மிரட்டி எடுத்துருப்பாரு அவரே சீக்வல் டூலையும் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் சீக்வல் ஒன்னில் என்னென்ன மிஸ் ஆனச்சோ அதை எல்லாமே இதில வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த பரத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்றீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடநடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.